கனமழை காரணமாக தென்காசியில் ரத்து செய்யப்பட்ட அரையாண்டு தேர்வுகள் நாளை முதல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜன் இணைப்பில் பார்த்திருக்கிறார். ராஜன், இது குறித்த கூடுதல் தகவல்கள். வணக்கம் சரவணன். அதாவது கடந்த மாதம் 17 மற்றும் 18 தேதிகளில் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் அதிதீவிர கனமழை பெய்தது. இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கும் மற்றும் பொது விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்த கனமழையால் அதிக அளவு பொது சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த மாவட்டங்களில் நடைபெற இருந்த அரையாண்டு தேர்வு என்பது தேர்வு மாற்றும் தேதி அறிவிக்கப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் அரையாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து இன்று அனைத்து தமிழகம் முழுவதும் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. அதே போல் தென்காசி மாவட்டத்திலும் இந்த விடுமுறை முடிந்து இது பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து கனமழையின் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு 18, 19, 20 ஆகிய தேதிகளில் தென்காசி மாவட்ட நிர்வாகம் சார்பில் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அன்றைய தினம் நடைபெற இருந்த அரையாண்டு தேர்வு வேறொரு தேதியில் நடத்தப்படும் எனவும், அதே போல் 21, 22 தேதிகளில் நடைபெற இருந்த தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக, அதுவும் 10 தேதிகளில் நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் புத்தாண்டு விடுமுறை தினங்கள் முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில், அதன்படி கடந்த மாதம் நடைபெற இருந்த அரையாண்டு தேர்வானது இந்த மாவட்டத்தில் 18, 18 தேதி நடைபெற இருந்த கணினி தேர்வு நாளை 3 தேதி நடைபெறும் எனவும், 20 தேதி நடைபெற இருந்த தேர்வு 4 தேதியும் நடைபெறும் எனவும், 21 தேதி நடைபெற இருந்த தேர்வு 5 தேதி நடைபெறும் எனவும், அதே போல் 24 தேதி நடைபெற இருந்த தேர்வு 8 தேதியும் நடைபெறும் எனவும் தென்காசி முதன்மை கல்வி அலுவலர் தெரிவித்துள்ளார். இதே போல் இந்த, அதாவது கடந்த மாதம் 4 தேதிகளில் நடைபெற இருந்த இந்த தேர்வுகள் இது இந்த வாரம், அதாவது நாளை முதல் இருந்து அந்த 4 நாட்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தேதிகளில் இந்த அரையாண்டு தேர்வு முழுமையாக அனைத்து வகுப்புகளுக்கும் நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகள் அனைத்தும் திறக்கப்பட உள்ளதால் மாணவர்களுக்கு அதிகாலை முதலே ஒரு மகிழ்ச்சியுடன் பள்ளிக்கு செல்ல வண்ணம் உள்ள. தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜன்.